கள்ளக்குறிச்சி பள்ளியில் மர்மமான முறையில் இறந்த மாணவி ஸ்ரீமதிக்கு இன்று பிறந்த நாள். வாயில் கேக் ஊட்ட வேண்டிய கைகள் போட்டோவுக்கு மாலை போடும் நிலை வந்துவிட்டதே என்று அவரின் தாயார் செல்வி கதறியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியாமூர் பள்ளியில் சில நாட்களுக்கு முன்பு மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் இறந்து போனார். கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி கடந்த மாதம் 12ஆம் தேதி இரவு பள்ளியில் இறந்து கிடந்தது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஸ்ரீமதி பிறந்தார். தங்கள் வீட்டின் முதல் வாரிசான ஸ்ரீமதியின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் அவரின் தாயார் செல்வி சிறப்பான முறையில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஆனால் இந்த பிறந்த நாளின் போது கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட மகள் ஸ்ரீமதி உயிரோடு இல்லை. இதனால் அவரின் தாயார் செல்வி மிகுந்த மனவேதனையுடன் இருக்கிறார். தன் மகளை மறக்க முடியாமல் தவிப்பதாகவும் இப்போதும் ஏராளமானோர் தனக்கு போன் செய்து ஆறுதல் கூறுவதாகவும் செல்வி கூறியுள்ளார். இன்னைக்கு வந்து ஸ்ரீமதிக்கு வந்து 16 முடிஞ்சு 17 வயசு சாக்கிங்க. ஒவ்வொரு வருஷமே நான் வந்து ஸ்ரீமதிக்கு வந்து கேக்கோட சந்தோஷமாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்வீட்டு அல்லனா கேக்கு இது ரெண்டு வந்து பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அவளுக்கு இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாவது வாங்கி தராமல் இருந்ததில்லை. அது மாதிரி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்காம இருந்ததே இல்லை. நல்லா பிள்ளை செல்லமாக வளர்ந்தா இப்போ இல்லைன்றது எனக்கு மன கஷ்டம். இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு ஸ்ரீமதியை மட்டும்தான் நான் இழந்திருக்கேன். எனக்கு பல கோடிக்கணக்கான பொண்ணு பையங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது என் மனசில் வந்து இந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷம் ஒரு மூலையில் இருக்குது. இப்போ வந்து பாப்பாவோட இந்த பர்த்டே பண்ணிட்டு அவங்க வந்து மலராகவும் இருக்கணும், கனியாகவும் இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுகளோட அருக்கால் வாசப்படியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால வந்து பூச்செடி பழ வகையான செடியும் தேக்கங்கன்று இது மூணும் வந்து வாங்கி வைக்கிறோம், மக்களுக்கு கொடுக்குறோம். நினைவு இடத்துலையுமே போய் இந்த மரங்கள் நட்டு அவளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரணும். எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அவள் பிறந்த ஊரான ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவள் வளரணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சது வந்து எல்லாருடைய மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஆனால் அதை வந்து எங்களால் நிறைவேற்ற முடியல. அதனால பரிய நெசல் ஒரு மட்டும் கொடுக்கும்.